பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் ஃப்ரம் எக்ஸ்பிளைன் டெக். அண்ட் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெட்மி நோட் 7ஸோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருவோம். உங்களுக்கு இந்த பாக்ஸிங்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், இது வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோ மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. இருவரும் உடன் பிறக்காத அண்ணன் தம்பிகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பட் என்னென்ன இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ரெண்டு விஷயங்களில் வேறுபடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 MP கேமரான்னு போட்டிருக்குல்ல, இதில் வந்து 40 MP கேமரா தான். பட் சாம்சங்கோட GM1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவரோட அண்ணன்ட்ட வந்து அதே 40 MP கேமரா தான். பட் சோனியோட IMX586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸான சென்சார். அது ஆல்மோஸ்ட் எல்லா மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயும் இருக்குது, லைக் OnePlus 7 Pro, ASUS Zenfone 6, அப்புறம் ஈவன் இந்த OPPO Reno10X கூட இருக்குது. ஸோ அது இப்போது அந்த சென்சார் யூஸ் பண்ணாலே ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ஃபோனில் இருக்குது. பட் இது ஒரு புதுமையான சென்சார் இதில் யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் அந்த ஃபோட்டோ கிளாரிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம். மற்றபடி ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்து Snapdragon 660 இருக்குது, இவனோட அண்ணன்ட்ட வந்து Snapdragon 675 இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ எதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது இதை தவிர்த்து அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பேஜுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ஸ், பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரெட்மி நோட் 7 Pro பாக்ஸிங் மாதிரி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் இந்த இடத்துல 7 Pro இருந்ததை தூக்கிட்டு எடிட் பண்ணிட்டு அடப் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு 7S அப்படின்னு மாற்றின மாதிரி தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. ஸோ இது ஒரு பேஸ் வேரியன்ட், 3GB and 32GB மாடல். இது போக இன்னொரு மாடலும் இருக்குது, 4GB and 64GB இன்டர்னோட வருது. பட் 6GB and 120GB கொடுக்கல, ஏன்னு தெரியலை. கேட்டதுக்கு இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம ஷாமியோட இந்தியன் CEO மணிகுமார். ஸோ ஓகே, அது கூட ஒரு அக்செப்டபிள் ஃபேக்ட் தான். ஏன்னா இது வந்து 11,000 லான்ச் ஆணுச்சு இந்த வேரியண்ட். அது போக ஒரு 4GB 64GB வந்து இப்போ ஒரு 13,000 போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் இது ஒரு நல்ல பையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்ட்ரைட்டாக பார்த்துருவோம். ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சொன்னது தான், 40 MP சென்சார் இருக்குது, மெயின் சென்சார். இது வந்து ஒரு 5 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க ஃபார் டேக்கிங் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ். அண்ட் இதில் ஒரு குவால்காம் Snapdragon 660 ப்ராசஸர் இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே சைஸு பேட்ரிலாம் அதே தான், ஆல்மோஸ்ட் ரெட்மி நோட் 7 Pro அதே தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம். பட் இந்த IMEI நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு, ஏதாவது கோல்மெடலில் தயவுசெய்து பார்த்துறாதீங்க, நான் ப்ளர்லாம் பண்ணல வீடியோவில். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் மேட் இன் இண்டியா அந்த ஒரு பிராண்டிங் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இது முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்படுற ஒரு டிவைஸ். என்னதான் ஷாமி சைனீஸ் டிவைஸாக இருந்தாலும், நம் தொழிலாளர்களால் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கைபேசி அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம சீல் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். காய்ஸ், நான் ஆல்ரெடி சீல் ஓப்பன் பண்ணிட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சீல் இருக்குன்னு, ஆல்ரெடி ப்ரோக்கன். ஸோ நம்ம அந்த ஹூட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 1, 2, 3, தேர் வி கோ. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த ரெட்மி நோட் 7 Pro அன்பாக்சிங்கில் பார்த்த மாதிரி தான் உள்ள கண்டென்ட்ஸ் அதெல்லாம் இருக்க போது. பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோம் ஒன்ஸ் அகெயின். ஸோ புக்லெட்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு கவர் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ள தான் அந்த கேஸ் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த யூசர் கைடு, சார் வேல்யூ இன்ஃபர்மேஷன், வாரண்டி கார்டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ள டெப்த்தாக போக வேண்டாம். அண்ட் கேஸுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அந்த ரெட்மி நோட் 7 Pro கொடுத்த அதே TPU ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ். பட் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். நீ ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், அப்படி என்ன கசக்கிட்டு விட்டாலும் திருப்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் அந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டி. மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக தனியாக தான் ஒரு கேஸ் வாங்கி போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப மட்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன் தான் இருக்குது. ஸோ காய்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரூபி ரெட் கலர் வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரத்தம் கலரில் இருக்குது, பிளட் ரெட் அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெயிட், அந்த ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன், அதான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கலர் வந்து அப்படியே ஷைனிங் ஆகுது, செம்மையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட்மியோட அந்த ஒரு பிராண்டிங்லாம் அப்படியே மினுங்குது அந்த கலர் கிரேடியன்ட் மாதிரி கொடுத்துருக்கனால. ஸோ ஃப்ரண்ட்லேயே இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுல ஒரு மகிழ்ச்சி, நம்ம சூப்பர் ஸ்டாஃப் சொல்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபிசிக்கல் ஓவியூ காமிச்சிடுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வென்ட் இருக்குது, ஒன்று வந்து ஸ்பீக்கர் அண்ட் இன்னொன்று வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போட்டிருக்கு சார்ஜிங்க்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராரெட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி ரிமோட்டு, அப்புறம்
ஏசி ரிமோட்லாம் யூஸ் பண்ணாமல் இதே ஜஸ்ட் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே அது பக்கத்தில் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டனும் வால்யூம் ப்ராக்கர்ஸும் இருக்குது. இந்த சைடு சிம் போடுறதுக்கான ட்ரே இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பூட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் டைம் எப்படி பூட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ரெட்மி பை ஷாமி அப்படின்னு சொல்லுது. ஸோ ரெட்மி நோட் 7S அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் டிஃபால்ட் வால்பேப்பர்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம பேட்டர்ன் போட்டுருவோம், நான் ஆல்ரெடி அதெல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். சாரி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை போட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் செட் பண்ணிட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாலும் நம்ம வந்து அதெல்லாம் போட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ரைட்னஸ் கம்மி பண்ணிடுறோம், ஓவராக இருக்குது. ஸோ கைஸ் நல்லா இருக்குது, அதே மாதிரி தான் ரெட்மி நோட் 7 ப்ரோ மாதிரி தான் இருக்குது எல்லா விஷயங்கள்லையும். அந்த கலர் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ப்ளூவோட செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போகுது, இருந்தாலும் நான் அந்த எல்லாமே காமிச்சிடுறேன் செட்டிங்ஸ் என்ன வெர்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அபவுட் ஃபோன் போனீங்கன்னா அங்கே செட்டிங்ஸ் அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் தான் போட்டிருக்காங்க, தெரில டேப் பண்ண வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் போய் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான், ஸோ அது நல்ல விஷயம். ஸோ நான் கெஸ்டரை செட் பண்ணிட்டேன், அதே மாதிரி தான் கெஸ்டரில் எந்த மாறுதலும் கிடையாது. இப்படி பண்ணிங்கன்னா பேக் போகும், இப்படி பண்ணிங்கன்னா மொத்தமாக வெளில வந்துடும். அண்ட் பெஸ்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் கொஞ்சம் தூக்கி விட்டுலாம். பட் எனக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, ரெட்மி நோட் 7 வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளூயிடுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இது வந்து கொஞ்சம் லேகினஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி சாஃப்ட்வேர் பக்காக கூட இருக்கலாம், ஒரு அப்டேட் புஷ் பண்ணி கூட அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரெட்மி நோட் 7 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இதை வந்து பார்க்குறப்போ நான் அதே விஷயங்கள் எதிர்பார்த்தா அது கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பீடு ஃப்ளூயிடிட்டிலாம் இல்லை, லேகினஸ் இருக்க தான் செய்யுது சில இடங்களில், நிறைய இடங்கள்னு சொல்ல முடியாது, சில இடங்களில் ஒரு நோட்டிசபிள் கைண்ட் ஆஃப் லேகினஸ் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. காய்ஸ் ஷாமி வந்து இதில் கேமரா பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க, 14 MP ஃபார் எவ்ரி ஒன் அப்படி இப்படின்ட்டு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போய் பார்த்துருவோம். ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது, சிம்லராக தான் இருக்குது நோட் 7 ப்ரோக்கு. ஷட்டர் ஸ்பீட் பார்த்துருவோம், கொஞ்சம் டைம் எடுத்துக்குது நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணாலும் அது ப்ரிவ்யூ வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது, ஏன்னு தெரியல, கொஞ்சம் லேகினஸ் இருக்குது தான் செய்யுது நான் சொன்ன மாதிரி. ஸோ அது ஒரு அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ மற்றபடி மோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ இருக்குது, அப்புறம் வீடியோ இருக்குது, ஒரு ஃபோட்டோ மோட் இருக்குது, ஒரு போர்ட்ரேட் மோட் இருக்குது, ஒரு டெடிக்கேட்டட் நைட் மோட் இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மோட்னு என்ன கொடுத்துருக்காங்க என்னென்னு தெரியல. ஸோ ஐயா ஓகே, இந்த ஐஃபோனில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் மட்டும் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு மோட் அது. ஸோ பேண்ட்ரோமா இருக்குது, ப்ரோ வந்து ஒரு அரகுரா ப்ரோ தான், ஃபுல் வெர்ஷன் கிடையாது, அது நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ மற்றபடி ஃபோட்டோவில் போயிட்டு இந்த டைம் வந்து நீங்கள் ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து இங்கே ஒரு டெடிக்கேட்டட் 14 MP மோட் இருந்துச்சு, பட் இதில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, உள்ளே போய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, அப்புறம் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4K வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்த்துருவோம், யா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட்டு 1080 pixel செட்டு 120 FPS தான் இருக்குது, ஈவன் 60 FPS கூட இல்லை ஃபுல் HDயில். ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி தான் சிப் செட்டுக்கு, ஏன்னா இதுக்கு சப்போர்ட் உண்டு, மேபி இது ஒரு 100 clock வெர்ஷன் நினைக்கிறேன், அதனால தான் இதில் வந்து அந்த ஒரு சப்போர்ட் வந்து அவங்க எனேபிள் பண்ண முடியல. ஸோ மற்றபடி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் என்ன ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, கையை வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் டக் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஸோ அதெல்லாம் சிம்லராக தான் இருக்குது ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு. ஸோ ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபேஸ் வந்து முழுசாக அந்த சென்சரில் அந்த கேமராவில் வந்து பட்டால் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், அது நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப இன்டெப்த் ரிவ்யூலாம் பண்ண போகிறதில்ல கைஸ், ஏன்னா இது ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்டிங் டிவைஸாக தான் இருக்குது, நிறைய விஷயங்களில் லேக் ஆகுது,
நான் யூஸ் பண்ண வர ரொம்பவே லேக் ஆகிட்டுருந்துச்சு. என்னன்னு தெரியல, மேபி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் புஷ் பண்ணி இந்த பக்கெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம். கொஞ்சம் அந்த ஒரு ரேஞ்சில் 13-12 ரேஞ்சில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2-3 ரூபா கூட போட்டு நீங்கள் ரெட்மி நோட்ஸ் 1 ப்ரோவை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப லாகியாக இருக்குது, நிறையா இடங்களில் வந்து ரொம்ப அப்படியே ஸ்டக்காகி நின்று ரீஸ்டார்ட்லாம் ஆகுது ஃபோனு. ஸோ இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் இது மட்டும் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம ஷாமி டீமுக்கு ஒரு மெயில் போட்டு பார்ப்போம், என்ன சொல்கிறாங்க, என்ன பேர் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதுதான் ஒரு குயிக் ரிவ்யூ. அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அரவிந்த்.